அனைவருக்கும் வணக்கம். நிறைய நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்னும் மருத்துவ சிகிச்சையில் தான் இருக்கேன். போன ஜூலை 12 கேன்சர் உறுதியாகி கிட்டத்தட்ட 1 வருஷம் கடந்துச்சு. இன்னும் சில மாதங்கள் ஆகும். ஆனால் இப்போ செயல்பட ஆரம்பிச்சேன். ஜூலை 8-9 ஐஐ மாநாடு நடத்தினோம் மதுரையில். அப்புறம் புதுக்கோட்டை மாநாடு போயிட்டுருந்தோம் 17. இப்போ பூம்புகார் ஆய்வுக்காக சிதம்பரம் போயிட்டுருந்தேன். திருப்பி இந்த வருடம் ஆகஸ்ட் 17 அப்புறம் குமரிக்கண்டம் ஆய்வு ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த மார்ச் வரைக்கும் இருக்கும். இந்த வருடம் 2022-23 என் நூல்கள் நிறைய வர இருக்குது. குறிப்பாக கலிங்கத்தில் தமிழ் நூல், அப்புறம் உலகம் முழுக்கும் போன தமிழர்கள் பற்றிய வரலாறு, அப்போ ஆமைகள் பற்றி ஆய்வு, எல்லாமே பியர் ரிவ்யூவோடு வர இருக்கு. ஒரு ரிசர்ச் புக்காக ஒரு மோனோகிராஃப் மாதிரி வர இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது இப்போ ரிமோஷன்ஸி மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க பல கோயில்கள் ஆய்வு பண்ணிட்டுருக்கோம். அதில் குறிப்பாக சிதம்பரம், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் காஞ்சிபுரம், இந்த 4 கோயில்களில் நிறைய நிலவரை சுரங்க பாதைகளுக்கான தரவுகள் வந்துட்டுருக்கு. அதை முறைப்படி ஆய்வு பண்ண போகிறோம். அதுமாதிரி பூம்புகார் ஆய்வு, மரக்காணம் எஃகு குப்பம் ஆய்வு, பாண்டிச்சேரி அரவிந்த்வால், இப்போ சென்னை சாந்தோம் பக்கத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுக்கும் ஆய்வு பண்ண போகிறோம். அதுக்கான கருவிகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வருடம் நான் நிறைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழலும் இன்னும் கொஞ்சம் பேச்சு சரியாக வரல. பட் அதனால் கொஞ்சம் எடை கூட்டியிருக்கு. ஏன்னா 2023 ஆப்ரேஷன் நடக்கிறப்ப 62 கிலோ இருந்தேன், இப்போ 73 கிலோ வந்திருக்கேன். நிறைய படிக்கிறேன். இப்போ படிக்க முடியாமல் இருந்தது முதல்ல இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய எழுத போகிறேன். அது என் பேசுறது பழக்கமாக பேசிதான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எழுத்துக்கள் கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் எழுத்துக்கள் நிறைய இருக்கும். உங்கள் அனைவருடைய ஆதரவு தேவைப்படுது. நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் வாழ்ந்தால் இருக்கணும், அது விதி. அதுக்குள்ளே அடுத்த தலைமுறையை உருவாக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இளந்தமிழ் குழு உருவாக்கிட்டோம், ஐயர் குழு உருவாக்கிட்டோம், தென்புறத்தார் குழுவை உருவாக்கிட்டோம். அடுத்து குமரிக்கண்டத்துக்கான ஒரு குழுவை உருவாக்குவோம். அதேமாதிரி உலகமுக்கும் பலப்பயிர் தமிழர்கள் வரைபடம் தயாரிச்சிருக்கு, அதுக்கு ஒரு குழுவாக உருவாக்குவோம். நிச்சயமாக எனக்கு பிறகு நிறைய பேர் செயல்பட துவங்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.